வச்சா என்ன பாரம்? எனக்கு அது பிடிக்காது, அதனால ஒண்ணு விட்ட. கையிருப்பில் பெரும்பகுதியை முடக்கிருக்கிறேன். எனக்கு இதை பத்தி கவலை இல்ல. என்ன அவ இருக்கா அவ பாத்துக்கிறான், எனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போறாது, நிறைவு வேணும்னு சொல்லுவாங்க, அது உனக்கு நிறைய இருக்கு. இப்படி மகளும் மருமகளும் போட்டி போட்டுட்டு உபசரிக்க நீ கொடுத்து வச்சிருக்கனையா? ஐயா வணக்கம். அடே திருவிழா கமிட்டி ஆளுங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நம்ம கோவில் மகாமண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், வாகனங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுதுங்க. உடனே தேவைப்படும். ஆமாங்க, ஆடி குறக்கிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். என்ன பேலன்ஸ் பண்ண நான் கொடுக்கறேன்ப்பா, அப்புறம் நீ மெதுவா கொடுத்தா போகுது. அப்படியா? அப்ப புரோனோட்ட இது என்னது? கந்தசாமி பிள்ளை வாக்கு விடவா புரோனோட்டுக்கு மதிப்பதீங்க? வாக்கு என் குணத்துக்கு, புரோனோட்டு உன் பணத்துக்கு. டெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுத்தரேன், நீ வேண்டி இதை பூர்த்தி பண்ணிக்கணும். கந்தசாமி, இது தேவையில்லாத சம்பிரதாயம். தேவை ஏற்படும் போது இதுதான் சம்பிரதாயம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை இவர் தான் கொடுப்பார். கோயிலுடைய வளர்ச்சியே உங்களாலதான். பிள்ளை சம்பாரிச்சு தாய்க்கு கொடுக்கறது உலக வளம். என் தாய்க்கு நான் கொடுக்காம வேற எவன் கொடுக்க முடியும்? என்னாலதான் இந்த கோயில் பிரபலம் அடையணும், அது கந்தசாமி ஒருவனாலதான் முடியும்னு இந்த ஊரே சொல்லணும். அப்ப நாங்க வர்றோங்க. என்னப்பா மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கீங்க? கந்தசாமி நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. இப்படி பிள்ளையும் மாப்பிள்ளையும் தோளோட தோல் கொடுத்து உழைக்கிறப்ப உனக்கு வியாபாரத்துல என்ன பாக்குறதுல? வர மாப்பிள்ள. சரிங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏப்பா நீங்க பாட்டுக்கு இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே, என்னதான் உங்க நண்பர்னாலும் ஏதாவது விபரீதமா போயிட்டா? நான் அம்பாள் பக்தன், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்ன ஏமாத்தினா அவளை ஏமாத்துற மாதிரி. உங்க அப்பா இப்படியே வாரி அடிச்சுட்டு உங்களையே என்னையும் நடுத்தரம் நிக்க வைக்க போறாரு. மாத்திர காலம் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க, உங்க அப்பாவோட தர்மம் இந்த அளவுக்கு மீறி போகுது. எங்க கொண்டு போய் விட போகுதோ? ஐயா வணக்கங்க. என்ன இது என் பேத்திங்க? காயக்கோப்பம் கிடையாது, நான் தான் பலகார கடையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டு வர்றேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். எங்க மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஐயா தான். பார்த்துட்டேன், என் சக்திக்கு மீறின சக்திக்கு மீறின இடமா? எல்லாமே அந்த சக்திக்கு உட்பட்டதான். நானே நேர்ல வந்து அம்பாள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணிவிட்டேன், எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு என்ன வந்து பாருங்க. உடனே ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வசதி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நானே என் செலவு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க எல்லாருமா ட்ரெஸ் பண்ணி நிக்கிறீங்க? என்னப்பா இன்னைக்கு கோயில்ல உங்க தலைமையில நாட்டு நிகழ்ச்சி இருக்க, மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப சீக்கிரம் புறப்படுங்கம்மா. இதோ
முடிவா? நான் கோயில பிரமாணம் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஏமா, இதுக்கெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்குமா? 2 லட்சம் ரூபா கோயில் குளம் பண்றதுக்கு 2 லட்சம் இருக்குமா? அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம், தேரு, பானம் எடுக்க, பாவனங்கள் பல லட்சங்களா இருக்கும். நான் அவ விஷயத்துல கணக்கே பாக்குறதில்ல. நீங்க கணக்கு பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனா இப்படியே போனா நம்ம கணக்க மத்தவங்க பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமே. என்ன சொல்லிட்டு, நான் தான் அவளுக்கு தகுதியானவன் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். அதையே நான் அவளுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கேன். அப்பா, இப்படியே தானம் கொடுத்துட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாங்களே கியூல வந்து நிக்க போறோம். அப்ப நீங்களே எங்களை பார்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, வேற யாராவது பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. கந்தசாமிக்குள்ள வாழ்க்கையில அந்த மாதிரி நிலைமை வராது. ஒரு டம்ளர் காபி உண்டா? தாத்தா, தாத்தா, என்ன தாத்தா செய்யறது? வந்திருக்கிறது தந்தி, இனி வரப்போறது வதந்தி. கந்தசாமிக்குள்ள திவால் ஆயிட்டான்னு ஊரே சொல்ல போதனையா? பாலசீக்கிரமா, நல்ல நேரத்தில் நீ வந்துட்டு உட்காரு. என் கைக்கு சேரி கேட்டதுக்குள்ள உங்காருக்கு வந்துடுதா? சரி, கலந்து நடந்து போச்சு விட்டுடு. இந்த கல்யாண மண்டபம் வேலைகள் அறகுறையா நிற்கிறான். அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. நானே உன்ன நேரம் வந்து பார்க்கலான்னு இருந்தேன். கந்தசாமி, அன்னைக்கு நீ வாங்கின கடனுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க சொல்லி வெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தைய பூர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். படிச்சு பார்த்துட்டு உன் பிள்ளையும் பொண்ணையும் இதுல ஒப்புதலுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லு. எனக்கு ஒரு பிடிப்புக்காக. கந்தசாமிக்குள்ள வார்த்தையை விடவா உன் புறநோட்டுக்கு மதிப்பறிவுனா போச்சு. வாக்கு உன் குணத்துக்கு, புறநோட்டு என் பணத்துக்கு. கையெழுத்து வாங்கி தரையா? நான் இதுக்கு கையெழுத்து போடணும்? நான் அப்பவே சொன்னேன், என்னதான் நண்பர்னாலும் வெட்டு பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டாம். கேட்கலையே? நான் என்ன பைத்தியக்காரனா என்ன? கண்ட இடத்துல கையெழுத்து போட கேட்டா? கந்தசாமி பிள்ளை, உன் மகன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? அவன் கிடக்குறான் சின்னப்பே. நீ கொஞ்சம் பொறுத்துரு, உன் கடனை நானே திருப்பி கொடுத்தேன். நீயா? இனிமே உன்னால கொடுக்கக்கூடியதே மஞ்சள் கடுதாசி உண்டுதான். மன்னிச்சுடு, இனிமே இருந்தாலும் உனக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுத்தேன். கந்தசாமி, உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிக்கிறேயா? இந்த பாலசுந்தரத்துக்கும் தகராறு ஏற்பட்டது பாரு. அவன் இந்த கலங்கார பயிலே ஏறி விட்டுட்டான். அது சம்பந்தமா இருந்தது. நான் உங்க அன்மா நகையை உன்கிட்ட கொடுத்துக்க பாரு. அது எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா தற்கால இடைஞ்சல கொஞ்சம். எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். கேளு. மாப்பிள்ள வேண்டாம் சொல்ல போறாரு. வேண்டாம் அப்பா சொல்லுவாரு. அப்பா, போன வாரம் தான் என் மாமனாரு ஏதோ மில்லு வாங்கணும்னு கேட்டாரு. அதான் என் பணத்தையும் புவனேஸ்வரன் நகையும் கொடுத்துட்டேன்ப்பா. இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல வேலை, இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் சமஸ்தா நடந்துட்டீங்களே. உன் சொத்துக்களை எல்லாம் ஜப்தி பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் பிள்ளையோ பொண்ணும் யாராவது உன் கடனை ஏத்துக்கிட்டா என் ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாலசுந்தரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த கடனை தீர்த்தாச்சு. என் கடனை தீர்க்கிறதுக்கு இருக்கா பாரு, அவ்வளவுதான் முடியும். ஐயா வணக்கங்க.
கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட வாழ்ந்திருந்த சுமங்கிரியா செத்து போனாள் என்னுடைய மனைவி, அவளுக்கு நான் கட்டின சாலை. அவள் உயிரோட இருந்திருந்தா நான் கேட்காமலே எனக்கு கொடுத்துப்பாள். ஆமா கொடுத்துப்பா. இனிமே இது நல்ல காரியங்களுக்கு தான் உதவி மாட்டோம். இந்த மனுஷனுக்கு பணம் போயிட்டா பாசம் பந்தம் குடும்பம் நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. ஆனா என் மானம் மட்டும் போகல. ஐயா அமீனா, நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, நானே வெளியே போயிடுறேன். மனசுந்தரம், என் தாய் கருமாரியம்மன் படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போலாமா? வார்த்தை இல்லை, வாயில்லாத ஜீவன். உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? நீ வேணா அவன் பசு மாட்டை பிடிச்சிட்டு போப்பா, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. பால் ஊத்திட்டு இருந்தாரு. ஆமா, எத்தனையோ குடும்பத்துக்கு தர்மத்துக்காக இதுக்கு முன்னால பால் ஊத்துறேன். ஆனா இப்போ என்னுடைய தேவைக்காக பணத்துக்காக பால் ஊத்துறேன். ஐயா, எனக்கு சொந்த ஊர் சமயபுரம். என் புருஷ ரொம்ப கோபக்காரர், என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு. என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது, முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பிள்ளைக்கு முறப்பொண்ணத்தான் கட்டி வச்சோம், அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல. உங்களை பார்த்தா ஏதாவது குழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து கேக்குறியம்மா, கொடுத்து கொடுத்து கை சோர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே, நான் நல்லா இருக்கிறவங்க வந்து கேட்க கூடாதா? உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. நானும் ஒண்ணு போலதாம்மா, நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தல, நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன காப்பாத்திக்கிட்டீங்க. இந்தா இத கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி குறைச்சு. வந்துட்டேன் உன்கிட்டே, வந்துட்டேன். ஏன்னா உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே உன்கிட்டே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்க போறேன். தேங்க்யூ.
அந்த காமாட்சி அம்மா சன்னதியில இந்த உலக க்ஷேமத்துக்காக நீங்களே எனக்கு உபயம் கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை உபயம் நான்தா. 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த மண்டபத்தை கட்ட இன்னைக்கு ஒரு 10 பைசா கூட வழியெல்லாம் பண்ணிட்டிய. உனக்கு தங்கத்தினால கிரீடம் பண்ணி வச்சேன், எனக்கு ஒரு தகக்கோடி கூட வழியெல்லாம் பண்ணிய. ஊரே குடி என்ன வள்ளல்னு சொன்னாங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வச்சேன், உன் பேரல. அடுத்த வேலை சொத்துக்கு எனக்கு வழியெல்லாம் பண்ணிட்டிய. உன்னை பூபால செஞ்சிருந்தா பாடி இருக்க, மெழுகால செஞ்சிருந்தாலும் உருகி இருப்பேன். ஆனா உன்னை கல்லால செஞ்சிட்டாங்களே, அதனாலதான் கெட்டியா உட்கார்ந்துருக்க. என்னைய உட்கார வச்சிட்டிய. என்ன பிச்சைக்காரனா ஆகிட்டியே. இதுவரைக்கும் உன் சன்னதியில விபூதி குங்குமத்துக்கு தான் கையை நீட்டிருக்கிறேன். நான் எதுக்கும் தயார், நடத்து கொண்டிலே நடக்கட்டும். சொல்லும் போது ஒரு சக்தி தரும் நீலி, உன்னை அழைக்கின்றேன்.
கொண்டாந்து உட்கார வச்சுட்டேன். இருக்கட்டும், அன்னைக்கும் என் கைனாலதான் முதல் மாலை, இன்னைக்கும் என் கைனாலதான் தொடுத்த மாலை. ராத்திரி 7 மணிக்கு அம்மன் புறப்பாடுங்க. அதனால என்ன, உங்களால முடியுமா இல்ல வேற ஆளை வச்சு கட்டிக்கலாமான்னு தர்மகர்த்தா கேட்க சொன்னாருங்க. தர்மகர்த்தாவை நேர்வு செய்த நான்தான்டா, என்னுடைய மூச்சிற்கு அடைக்கும் அந்த அம்பாளுக்கு முதல் மரியாதை எனக்கு தான். நானே மாலையை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திரேன்னு சொல்லுங்க. அவர் நெத்தில செருப்பு வச்சுட்டு இருக்காரு கண்ணப்பன் ஆயினாரு. அவரை விட நான் ஒண்ணும் அதிகமா செய்துடல. யௌவத்திக்கும் கடமும் கிடையாது. ஒரு சன்னதிக்கு நான் வருவேன், அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். அப்புறம் ஏன்பா இந்த நான், என்னுடைய நான் அகத்தியனால் ஏற்பட்ட உச்சரிப்பல்ல, அளவு கடந்த பற்றினால் ஏற்பட்ட அழுத்தம். ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது. நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம். எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிவாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு. யாரு? நானா? அகிலாண்டேந்து ஆதி பராசர் சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்தியை சோதிச்சு பார்த்தேன். தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு, அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். எங்க என்ன உன் மனசுல நினைச்சுப்பாரு. பரமேஸ்வரி, மாமா பங்கு மார்க்கெட் திரும்ப உயர்ந்துருச்சு, 10 மடங்கு லாபம் இழந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க. தாயோட அருளை கிடைச்சதுக்கு அப்புறம் பொருளாவது பொன்னாவது
சத்திய தரிசனத்துக்கு அப்புறம் வீடு வாசல் சக்கலம் இனி அவதான்.